next one is half of our human mankind, human population, half of our strength is woman. And a woman, we all know that in our society, they are somewhat discriminated against. So, Adila, what we can do to empower them and to motivate them further. So, I believe the presence of Inspector Deepa Ma'am surely motivates many among you to be successful in life, to be active in professional life, to achieve great things. And again, Sri Sairam sir, he will aid you on how to. He is a very important pioneer in the planting of trees. He has planted thousands of trees in the world, and he will guide us through how to. So he will motivate you in achieving your full potential, and this is the year of election. So, mama, how we are governed, this is decided for us for the next 5 years by you. Namala decide panna pora how we are going to govern. So, adukku how to utilize your right. This is your right. This is your privilege. Voting is your right and privilege. You decide who will govern you. For that, you have to come out and vote for the first thing and vote out of your conscience. You should not get influenced by external things. With that message, I would like to conclude my speech and invite Deepa Ma'am to further deliver. Thank you, sir. அடுத்ததாக கடலூர் மாவட்டம் முழுக்க பசுமை தூய்மை என்ற தகவல்களை பேசுவதோடு மட்டுமல்லாமல் செயலிலே காட்டிக்கொண்டு கடலூர் முழுக்க பசுமையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திரு சாய்ராம் சார் அவர்கள் சார பத்தி சொன்னோம்னாக்கா இன்னைக்கு வந்து நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை வந்து மகிழ்ச்சியோட பெண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த அதே மாதிரியே ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் தன்னுடைய குழந்தையை போல பாவித்து விலை போட்டு வளர்த்து யாருக்கிட்ட தானமா கொடுத்துருவாங்க நான் தான் வளர்த்தேன் ஒரு கண்ணுக்கு வந்து நான் இவ்வளவு செலவு பண்றேன் ஒரு கண்ணுக்கு 100 ரூபாய் போக 200 ரூபாய் போக காசு கேட்கறது ஆனா அந்த அந்த ஒரு குழந்தையை எடுத்துட்டு போய் பக்குவமா வளர்க்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த கண்ணும் கருத்துமா ரொம்ப ரொம்ப சேஃபா வளர்த்து நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய திரு சாய்ராம் சார் அவர்கள் இன்னைக்கு கடலூர்ல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல பல கோயில்கள்ல அனைத்து பொது இடங்களிலும் சாருடைய கரங்களால் கொடுத்த மரக்கன்றுகள் தான் வந்து அப்படியே அழகா பசுமையா இருக்குது நிழல் கொடுத்துட்டு இருக்குது பழங்கள்லாம் கொடுக்குது அத்துடைய சிறப்புமிகு திரு சாய்ராம் சார் அவர்களே மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனுபவிப்பது என்றால் எல்லாத்திலையும் நமக்கு அவேர்னஸ் இருக்கு ஆனா இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் அவேர்னஸ் சுத்தமா இல்லை நமக்கு கிரீன் கிடையாது
முடியுமா
நீர் கூட சாப்பாடு கூட இல்லாம நீங்க உண்ணாவது எப்படும் 30 நாள் 40 நாள் உண்ணாவது இருப்பாங்க. தண்ணி சாப்பிட கூட கூட தண்ணி சாப்பிட காற்று மாசு கட்டா என்ன பண்ண முடியும் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு தண்ணி கிடைக்கி வேற சுத்தப்படுத்தி இருக்கேன் நல்ல தண்ணியை நம்ம சுத்தப்படுத்தி ஆர்வப்படுத்திக்கிறோம். நம்ம ஒரு உணவு கெட்டு போச்சு திருப்பி போடுறோம் வேற உணவு புது உணவு நம்ம தயாரிச்சு சாப்பிட்டுக்கலாம். டாக்டர் கெட்டு போன என்ன பண்றீங்க பண்றதுக்கு கைகள் இருக்கா மிஸ்டேக் இருக்கா ஒன்றும் கிடையாது. அதை காட்டை சுத்தி படித்து படுத்துக்க ஒரே வாயுக்கள் தேவையில்லாத வாயுக்கள் அந்த வாயுக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான பிராணவாயு அதான் பிராணவாயுக்கள் பிராணவாயு நீரை கொடுப்பது மரங்கள் தான் மரங்கள் செடிக்கு கூட புல்லு கூட ஆக இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நீர் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால இங்க வந்து சகோதரிகள் முதல்ல உங்க வீட்டுல குப்பைகளை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறதா போட்டு நீங்க வீட்டுக்கு செய்யணும். அதிகமா நேரம் வேண்டாம் வீட்டுல ஒரு முன்னாடிக்கு முன்னாடி முன்னாடி கொடி வீட்டு வச்சீங்கன்னா உங்க வீட்டுல வந்து இந்த கழிவுகள் நடைமுறைகள் குப்பைகளை அங்கேயே போடுவாங்க உள்ள போட அவசியமே இல்லை. பிளாஸ்டிக் வந்து அதில் போடாதீங்க பிளாஸ்டிக் தனியாக சேர்த்து வச்சு பிளாஸ்டிக் ஒரு பையில கட்டி சேஃப்டி டிஸ்போசல் யாராவது கட்டி அந்த குப்பை வரும் கொஞ்சம் மண் சேர்த்து கலந்து ஒரு அதை வந்து ஒரு 20 பானைகள் எடுக்கலாம் தொட்டி எடுக்கலாம்
அந்த 20 தொட்டில நல்ல அழகான செடிகளை வளர்த்து பாருங்க அது போதும் அது ஒரு கிளி படிக்கிறாங்க படிக்கிறதா படிக்கலாம் அவங்களுக்கு தேவை ஊருதா நல்ல செல்போன் வேணாம் இல்லை ஒரு லேப்டாப் வேணும் இல்லை ஒரு டிவி வேணும் இது மூணு பேர் தான் குழந்தைங்க போகணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மூணுமே தவறான விஷயம் பார்த்ததால அவங்களுக்கு அறிவு வளர்ந்தா அந்த விஷயம் ஆனா மற்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள் அவர் கவனம் போகாது அவங்க இயற்கையை நீங்க அவங்க குழந்தை அழைத்து போங்க நல்ல வயல்வெளிகள் இருந்தாங்க இந்த குழந்தைகளுக்குலாம் என்ன மரம் தொழில் சார்ந்தோம் மரங்களை பத்தி தெரியல படங்கள் நாவல் மலர் பார்த்தாங்கன்னா மார்க்கெட்ல பார்ப்பாங்க அதுக்கு மலை எப்படி இருக்கு தெரியாது ஒரு அப்படி பார்த்தாங்கன்னா மார்க்கெட்ல பார்ப்பாங்க அந்த மலை எப்படி இருக்கு தெரியாது இன்னும் நிறைய மரங்களே தெரியாது பெரிய பெரிய தெரியும் முக்கியம் இப்படி ஒவ்வொரு இனமும் அழிஞ்சிக்கிறத கடைசியில நம்ம ஐயாதா இருக்கணும் அப்ப இயற்கையை நேசிக்க வேண்டும் பசுமையை நேசிக்க வேண்டும் செயல்படுத்த நிச்சயமாக குழந்தைகளுக்கு கட்டுப்படுத்த முடியும் மெயின் அண்ட் பசுமை தூய்மை ரெண்டு விஷயம் மட்டுமல்ல வீட்டாளர் மட்டுமல்ல எல்லா பஞ்சு குழந்தைகளும் நிலையான நீர் காற்று ஆகாயம் நீர்வெளி எல்லாமே தூய்மையா இருக்கும் அதுதான் என்வயர்மெண்ட் ஆக அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம கேட்டுக்கிறது அந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி செயல்படுகின்றேன் நன்றி சார் வேலைக்கு போனோமா ரிட்டையர் ஆனோமா வர பென்ஷன் காசை வாங்கி உங்க வழியும் நல்லா சாப்பிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாமா இது ஒரு ரகம் ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டி மேல ஒரு பற்று வைத்து அடுத்த தலைமுறை மேல ஒரு பாசம் வைத்து சார் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னையோட முடிவு கொண்டு கிடையாது இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கீதையில சொல்லக்கூடிய பலன் கருதாமல் பழி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசல் இருக்கு அந்த மாதிரி பலனடைய போறது யாரோ மன கஷ்டப்படுறது சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த மாதிரி சாறு வளர்த்து கொடுக்கக்கூடிய மரக்கன்றுகளை அதாவது கொடுக்கறதுக்கு நிறைய கை இருக்கும் வாங்கறதுக்கு நிறைய கை இருக்கும் ஆனா வாங்குற கை நிறைய தான் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடும் இதெல்லாம் தான் வீட்டு போய் வச்சுட்டு போயிடும் அப்படி போயிடும் ஆனா அந்த வாங்குற விஷயத்த சாத்துல இருந்து வாங்கக்கூடிய மரக்கன்றுகளை கடவுள் முழுக்க எடுத்துட்டு போயிட்டு ஒன்றை கொண்ட குழி நட்டு ஒரு குழி நோண்டினாக்கே நீங்க 200 ரூபாய் சம்பளம் ஒரு குழி நோண்டோம்னா மிஷின் போட்டு நோண்டினா கூட ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு 50 குழி போனோம்னா அது வந்து சிறப்பாக எடுத்துக்கொண்டு சென்று பொதுமக்களிடமும் இந்த சமுதாயத்திலையும் இந்த பூமியிலையும் சேர்க்கக்கூடிய பணியை வந்து இளந்தளிர் மேடம் செயலாளர் அவர்கள் வந்திருக்காங்க இளந்தளிர் அமைப்பு மூலமா கடலூர் முழுக்க அந்த சேவை போயிட்டே இருக்கு இப்படிப்பட்ட பெருமைக்க சார் அவர்கள் வந்து என்னன்னாக்கா இந்த வயசுலயும் இந்த சேவையை செய்யறாரு இன்னைக்கு நிறைய பேரு ஒரு வேலையை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அடுத்த கேள்வி அதான் நல்ல விஷயம் சொல்றாங்க வாடா
மக்களுடைய மனநிலையில அப்படியே பர்மனண்டா பசுமாத்திர ஆணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயம் தன்னுடைய சேவை பணிகளிலே தன்னையும் இணைத்துக் கொண்டு இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் செய்யறதுக்காக முன்னெடுத்து வந்துள்ள சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ப்ராசிகியூஷன் என்போர்ஸ்மெண்ட் காவல் ஆய்வாளர் திருமதி தீபா மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு மாவட்ட இளைஞர் அலுவலர் விஜயகுமார் சார் அவர்களை கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தெரியாத மாதிரி தூய்மை பசுமை இது எல்லாமே என் வீடு மட்டும்தான், என் வீடு மட்டும் நல்லா இருந்தா போதும், என் வீட்டுல குப்பையாலே கடந்து இந்த மனநிலை சில பேர் தெரியுது. அந்த பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, மறுநாள் காலையில் 6 மணிக்கு இல்ல ஏற்றுக்கிட்ட போய் அந்த விஷயங்களை பத்தி முழுசா சார் பேசுவாங்க, சாரை பத்தி சொன்னது அவசியம் இல்ல. அப்துல் கலாமை இரண்டு முறை கடலூருக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்த 100% இந்த பெருமை வந்து சாரையே சாரும். இந்த இந்த ஒரு விஷயமே போதும், உன் நண்பனை பற்றி சொல்லுங்க, அவனை பற்றி சொல்லணும் ஒரு பழமொழி இருக்கலாம். அந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயாவை கடலூருக்கு இரண்டு முறை கொண்டு வந்த பெருமை சாரையே சேர்ந்தது. அத்துறை சிறப்புமிக்க கடலூர் மாவட்டத்தினுடைய தூய்மை பாரத திட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் எஸ் வேலுமணி சார் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு நம்முடைய மாவட்ட இளைஞர் அலுவலர் அவர்களுக்கு. இந்த பசுமையை மரக்கன்றுகளை கடலூர் மாவட்டம் முழுக்க தமிழகம் முழுக்க மரக்கன்றுகளாகவும் கருத்துக்களாகவும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற வன அலுவலர் திரு சாய்ராம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு மாவட்ட இளைஞர் அலுவலர் அவர்களை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அடுத்ததாக நேரு யுவ கேந்திராவிலே தன்னுடைய சேவை பணியை துவக்கி இன்றைக்கு பல தளங்களிலும் அது தமிழாகட்டும் இலக்கியமாகட்டும் வரலாறாகட்டும் மருத்துவமாகட்டும் முதல் உதவியாகட்டும் பேரிடராகட்டும் சேவையாகட்டும் வரும் முழுமையான சாதாரணமா இல்ல, 100% பர்ஃபெக்டா வரும். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க கடலூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய மாவட்ட மேற்பார்வையாளர் என்னுடைய அருமை நண்பர் 20 ஆண்டுகால நண்பர் திரு கடலூர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு மாவட்ட இளைஞர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். நடுவராக
நல்ல கேமரா வேண்டாம், இந்த கேமரா அழகதான் பார்த்தோமே. தூய்மை பாரத திட்டத்துடைய மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சும்மா இருக்கலாம், எனக்கு கொடுத்து சொல்லுங்க. ஆனால் மரியாதை குடிநீர் பஞ்சம் இருக்க 10 வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் பெய்த மழையை சேமித்திருந்தால், ஆனால் அன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஒரு சொட்டு தண்ணி எல்லா கடலும் போய் கலந்துருச்சு. முடிந்தவரை நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய வசிக்கும் இருப்பிடங்களிலும் அந்த மழையை சேமிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் அதற்கான விழிப்புணர்வு பதாகையை வெளியிடுமாறு மாவட்ட இளைஞர் அலுவலர் அவர்களின் சிறப்பு நிலையம் அனுமதி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமே வந்து டெய்லியுமே ஒரு அத்தியாவசியமான தேவையான விஷயம், ஆனா அதை பத்தி பேசினாக்கா முகம் சுழிப்போம், ஆனா அதை செயல செய்யலாக்கா நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். சுத்தம் சுகாதாரம் டெய்லி நம்ம காலையில செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசியமான விஷயம். மேலும் வந்து நம்முடைய அந்த பசுமையான கிராமம் தூய்மையான கிராமம் விஷயத்தெல்லாம் மையக்கருத்தாக வைத்து ஒரு உறுதிமொழி இருக்கக்கூடிய நிகழ்வு. அனைவரும் உள்ளத்தில் இருந்து உரக்க சொல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கடலூர் கிருஷ்ணசாமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி பவித்ரா அவர்கள் தற்பொழுது இந்த உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் அவர்களை ஃபாலோ செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்படுத்தும் நகம் வெட்டும் பழக்கம் கோப்பினால் கைத்தழும் பழக்கம்
சோப்பினால் கை கழுவும் பழக்கத்தினை கற்பிப்பதுடன் நானும் மேற்கொள்வேன். பெண்களின் கௌரவத்தை காப்பதற்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களின் நலன் காத்திடவும் கழிப்பறை அவசியம் என்பதை வலியுறுத்துவேன். எனது கிராமம் திறந்த வெளியில் மழம் கழித்தல் அற்ற கிராமமாக மாற்றிட அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். முழு சுகாதார தமிழகம் முன்னோடி தமிழகமாக மாற்றிட சீரிய முயற்சியில் நான் முழுமையாக என்னை அர்ப்பணிப்பேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுகளில் நேரடியாக சார்பாக நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிலே வாழ்த்துறை வழங்குமாறு தமிழக எக்ஸைஸ் போட்டு சங்கத்துடைய கடலூர் மாவட்ட வேட்பாளர்கள் ஆனந்தம் நேரடியாவிலே தன்னுடைய சேவை பணி தொழிலாளரை இணைத்துக் கொண்டு பல்வேறு தலைவர்களையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கண்டுபிடிப்பு அவர்களை வாழ்த்து நடத்துமாறு கேட்கிறார்கள். பொதுவா என்ன சொல்லுவாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பத்தி தான் பேச போறோம். அந்த அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து என்னுடைய உரையை துவக்குகின்றேன். நம்முடைய உலக பெண்களையும் உருவாக்குவதற்கான நிகழ்வும் அந்த கிரீன் அண்ட் கிரீன் நம்முடைய எதிர்வரக்கூடிய தேர்தலிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்வு நேரு கேந்திரா ஏற்பாடு செய்துள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உலக பெண்கள் தினத்தை பற்றி நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நம்முடைய மதுவிலக்கு பிரிவினுடைய காவல்துறை ஆய்வாளர் சகோதரி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அவரை பற்றி கூற வேண்டும் என்றால், பொதுவாக காவல்துறையை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கொஞ்சம் கடுமையாக இருப்பார்கள். ஆனா அதற்கு நேர் மாறுபாடு கொண்டவர்கள் இணக்கமாக. அதனாலதான் காவல்துறையில பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. அந்த காவல்துறையிலே இதற்கு முன்பாக மனித உரிமை பிரிவு என்று நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கும் அந்த பிரிவினுடைய ஆய்வாளராக இருந்து பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர். இன்னொரு விஷயம், பெண்கள் தினத்துக்கும் மதுவிலக்குக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் மதுவால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய சமூகம் எதுவாக இருக்கும், பெண் சமூகம். அதனால்தான் அவரை சிறப்பு விருந்தினராக இந்த நம்முடைய நேரு கேந்திரா தேர்வு செய்துள்ளது. ஏன்னா அவர் உள்ள தொடர்பு அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய மது விளக்கால யாரு, பெண்கள் தான். அந்த அடிப்படையில் சரியான நேரத்தில் சரியான விருந்தினர்களை இப்பொழுது நாம் தேர்வு செய்துள்ளோம். அதோடு மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கு நேருவுக்கு மாவட்ட மேற்பார்வையாளர்களாம் அறிமுகமுறை கொடுத்தாங்க. நான் இந்த அலுவலகத்தில் நுழையும் போது என்ன அதெல்லாம் எனக்கு மறந்துடும். நான் ஒரு முன்னாள் தேசிய சேவை தொண்டர் என்ற மனோபாவத்தில் தான் நான் இதெல்லாம் நுழையும். என்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நம்ம எது வேணாலும் நிலையில இருக்கலாம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் நுழையும் போது அவன் என்னது முன்னாள் மாணவன். அந்த மனநிலை தான், ஏனென்றால் என்னை இந்த நிலையில் ஆளாக்கியது நம்முடைய நேரு கேந்திரா. அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய பணிகள்ல ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு நான் வர்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நான் பிஏ முடிச்சேன், பிஎல்எஸ் முடிச்சேன், எல்லாம் முடிச்சேன், ஒரு மூணு டிகிரி பிஎட் முடிச்சேன். ஆனால் நான் எம்எஸ்டபிள்யூ நம்முடைய சமூக பணியை நான் முடிப்பதற்கு
மிக முக்கிய காரணமாக இருந்தவர் என்னுடைய இங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டுள்ள சகோதரி என்னுடைய தீபா ஆய்வாளர் அவர்கள்தான். அதை நேரத்தில் கட்டாயமாக நடைபெறுத்தீர்கள். அவர்தான் படிச்சாரு, அவர் படிக்கிறதுக்கு காசு கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க, புரியுதுங்களா? அதை அது அவங்களுக்கு நினைவு இல்லை, எனக்கு எனக்கு நினைவு இருக்கும். ஏனென்றால் பொதுவா பாத்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்பே மறப்பது நன்றுன்ற குரலுக்கு அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், காலத்தினால் சிறிதென்றும் ஞானத்தின் மாறப்பெரு என்பதை நான் மறக்க கூடாது, புரியுதுங்களா? இன்று இப்ப இன்றைய உலகத்துல எப்படின்னா இவன் என்ன பண்றான், பலன் அடைஞ்சவன் மறந்துடுறான். எவன் மறக்க திருவள்ளுவர் வந்து யாரு மறக்க கூடாதுன்னு சொன்னாரோ அவன் மறந்துடுறான், எவன் மறக்கணும்னு சொன்னாரோ அவன் மறக்காம இன்னும் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் உனக்கு அதை செஞ்சல்ல, நான் டீ வாங்கி கொடுத்தல, இதை வாங்கி கொடுத்தல்லன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் நன்றி செய்யக்கூடிய செயலை உதவியை நம்ம என்ன பண்ணுவோம், திருவள்ளுவர் என்ன சொன்னார், மறந்துடணும்ன்ற அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு அதை நான் நினைவூட்டுகின்றேன். நினைவுபடுத்திக் கொண்டு அவர்களையும் நிகழ்வில் பல்வேறு சிக்கல்களுக்கிடையே இங்கே நம்முடைய மாவட்ட இளையோர் அலுவலர் இந்த இன்றைக்கு சுழன்று பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மாவட்ட இளையோர் அலுவலராக நம் மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கின்றார். உண்மையிலேயே செய்யக்கூடிய செயல்கள்ல நேர்த்தியாக செய்யக்கூடிய ஏற்கனவே நேவியில இருந்தார். அந்த நேவியில இருக்கும் போது அதோட கட்டுப்பாடு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு அந்த விஷயம் உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாவட்ட இளையோர் தன்னுடைய தாயாருடைய உடல்நிலை சரியில்லை, வீட்டுல விட்டு வந்திருக்காங்க, அதை கேர் டேக் பாக்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த சூழலையும் தன் சார்ந்த அலுவல் பணிக்கு முதன்மை பணியாக கொண்டக்கூடிய நம் இளையோர் அலுவலரை பாராட்டுவதற்கு இது வார்த்தைகளே இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வினுடைய முன்னாள் வன அலுவலர் மட்டும் இல்ல, இப்ப அது அரசு பணி, இப்ப வன இளைஞர். அவருக்கு பட்டம் கொடுக்கணும்னா வன இளைஞர் பட்டம் வனவர் அன்றது வன இளைஞருக்கான பட்டத்தை கொடுக்கலாம். உண்மையிலேயே இளைஞர்களுக்கான உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வனவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நம்முடைய தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு நாகரீகம் அனைத்தையும் தன்னுடைய உடல் எப்படின்னா வாய் சொல் மட்டும்தான் இருக்கும், ஆனா சகோதரருக்கு உடல் சொல்லும் உடல் மொழியும் பேசும். அந்த அடிப்படையில் ராஜராஜ சோழனை பேசினால் என்ன, ராஜராஜ சோழன் முன்னா வந்து நிற்பார். அதுக்கு அடுத்தபடியா சத்ரபதி சிவாஜியை பேசும்போது சத்ரபதி சிவாஜி முன்னாடி வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய பாரத் நிர்மலுடைய நம்முடைய சுகாதார இயக்கத்துடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கலாம், தொட்டிலை ஆட்டும் கை தொழுலகை ஆளும் கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் பணியில இருந்தாலும் பல்வேறு சமூக நல பணிகளை சார்ந்து செய்திருக்கக்கூடிய திருமதி ஆரோக்கிய செல்வி இங்கே தொகுப்பை வாங்கி கொண்ட என் அருமை நண்பர் திரு சண்முகம் அவர்களுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய குடும்பமே சமூக பணியில் ஈடுபட்டு அவர் மட்டும் இல்ல, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த விதை வந்து இந்த குழந்தைகளுக்கு அவர் ஒரு தேசிய விருதாளர். ஆனால் அதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காயங்கள் யாருக்கும் தெரியாது. சொல்லலாம் தேசிய விருதாளர் மாநில விருதாளர் அவங்க குழந்தைகள் சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருதாளர் சொல்லலாம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரணங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேருவை கேந்திரா என்றைக்கும் பல்வேறு இளைஞர்களை இளைஞர்கள்லாம் ஆண்கள் மட்டும் இல்ல பெண்பாலும் இங்கே அடங்கும். அந்த அடிப்படையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு சண்முகம் சார், நேருவை கேந்திராவுடைய ராமமூர்த்தி சார், அக்கோணன் மேடம் உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழுதுகளாக நேருவை கேந்திராவுடைய விழுதுகளாக இருக்கக்கூடிய இளையோர் படை தொண்டர்கள் அவர்களால தான் இந்த இது அவர்கள் தான் இந்த பாவாக இருந்து அரசு நம்முடைய திட்டங்களை நேருவை கேந்திராவின் திட்டங்களை களத்தில் கொண்டு செல்லக்கூடிய கள போராளிகள் யாருன்னா தேசிய இளையோர் படை தொண்டர்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் போர் அடிக்கும், அதனால ஒரே எல்லாருக்கும் டாபிக் இருக்குது பேசுறாங்க, எனக்கு தான் டாபிக் இல்ல, அதனால வந்து எல்லாத்தையும் மிக்சடா கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் கிரீன் சொல்றாங்க,
clean and green la namude tamil ilakkiyangal enna solranga na 84 lakh uyirangal irundhu solranga ethana lakh 84 lakh uyirangal indha ulagathile prabhanjathile irundhu andha 84 lakh uyirangal la ore oru uyiranam mattum na taan vaazhvadharkaga meedhi irukkudiya 83 lakhathi 99000 उपयुक्त उसे मुटेद उलग इन तम संगलिया तत्व उदाहरण जगदापटिक विषय
இனி மேற்கொண்டு அறுக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம். கிளீன் அண்ட் கிரீனுடைய காரணம் பசுமை. பசுமைன்றது பாத்தீங்கன்னா அரிதிலும் அரிதாக மாறிவிட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அந்த சர்வதேச உலகமயமாக்கல் சொல்லுவாங்க, அந்த உலகமயமாக்கலுடைய விளைவின் காரணமாக தெரிவிங்களுக்கு போயிட்டோம். அடுத்து இந்த முழு சுகாதார திட்டம், நீங்க எல்லாரும் எங்க போய் எங்க வந்தாலும் என்ன இருக்கும், இது எல்லாம் தொடர்புல இருக்கும் பின்னி பிணைஞ்சு. இங்க இருக்கக்கூடிய வீட்டுல கிராமங்கள்ல பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொலுசு கொலுசு, இந்த பாப்பா கொலுசு போனா என்ன வயசு எவ்வளவு ஆகுங்க, குறைந்தபட்சம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும் கொலுசு. ஆனா 20 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்புறம் முழு சுகாதாரத்தை பத்தி பேசி புரோஜனக்கா, அப்ப ஓபன் டெஃபிகேஷன் முழுமையாக அறிவிக்க முடியல. இது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. தமிழக அரசாங்கத்துக்கு என்ன இருக்க, ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜ் ஒவ்வொரு கிராமமா தான் அறிவிக்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மிடம் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். நம்மிடம் மனமாற்றம் ஏற்படாத வரையில் இத்தகைய நிலையை அடைவதற்கு என்ன இருக்க மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. அப்ப நம்ம அந்த அடிப்படையில் கட்டாயமாக முழு சுகாதார திட்டத்துக்கு நீ பொலுசு வாங்கி போடுங்க வேணாம் சொல்லலாம். பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், 20 ரூபாய் கொடுத்து 30 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கி போடணும். அப்ப என்ன அது திரும்ப எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க சுகாதாரத்துறைக்கு, கொச்சி புழு நாடா புழு அது என்ன ஆகும் டிவா. அப்புறம் வந்து என்ன அது அல்பண்ட சொல் கொடுக்கணும், வயிற்றுல என்ன அனிமியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் இங்க வந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட தான் வரணும், புரியுதுங்களா. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க உடனே இந்த நிலைக்கு வர்றாங்க. அப்ப அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நாம் செய்ய வேண்டும். குறிப்பா ஏன் பெண்கள் தினத்தை கொண்டாடணும், ஏங்க எங்கேயாவது ஆண்கள் தினம் கொண்டாடுறீங்களா, கொண்டாட மாட்டேங்கிறீங்க, ஏன் பெண்கள் தினத்தை கொண்டாட வேண்டும், ஏன் சொல்லுங்க. அடிமையாக இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு சார், சொல்லுங்க. ஆண்களுக்கு சமமாக பெண்கள் இருக்கின்றார்கள், பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கு சமம்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம். அப்புறம் ஒரு சமூகத்தையே உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள். உலகம் இயங்கறதுக்கு அடிப்படை காரணமே இது அந்த பெண்கள் தான், பெண்கிட்ட இருந்துதான் உருவாக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்புறம் பெண்கள் தினம் கொண்டாடுறதுக்கான காரணத்தை சொன்னீங்க, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க, இது பொதுவான விஷயம் சொன்னீங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் பெண்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்மியா இருக்கு, ஃபெமேலை விட ஃபெமேலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்மியா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்தையும் தூய்மை கிராமமாக மாற்றணும். அப்புறம் கம்மியா இருக்கு. அஞ்சலி அம்மாளுடைய வாரிசுகள் நாங்க தான், புரியுதுங்களா. சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்ற நம்முடைய மிகப்பெரிய நம்முடைய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் ஏன் கொண்டாடணும், எல்லா மாவட்டத்தையும் கொண்டாடுறாங்க, நீங்க ஏன் கொண்டாடணும் தான் கேக்குறேன்.
கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்கள் ஏன் பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம்னா, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த தேர்தல் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். மாவட்டத்துல 9 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 9 சட்டமன்ற தொகுதியில பெரும்பாலான தொகுதிகள்ல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக வரீங்களா? இது 2010-2000 வரையும் பெண்களை போற்றி பாராட்டி வளர்த்த இந்த கடலூர் சமூகம் 2015 ஒரு சர்வே எடுத்தார். 843 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எது பாத்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டம். இது பெருமைக்குரிய விஷயமா? அப்ப பெண் குழந்தைகளை இதிலேயும் குறிப்பாக மத்திய அரசாங்கம் 100 மாவட்டங்களை தேர்வு செய்யறாங்க இந்தியா முழுக்க. அந்த 100 மாவட்டங்களில் கடலூர் மாவட்டத்திற்கு தமிழகத்தில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும்தான் இருக்கு. இந்த அளவுக்கு பெண் குழந்தைகளுடைய விகிதாச்சாரம் குறைவாக உள்ள ஒரு மாவட்டம். அப்ப இதை பற்றிய விழிப்புணர்வு யாரு கொண்டாடணும், எந்த மாவட்டத்துக்காரன் கொண்டாடணும்? கடலூர் மாவட்டம். அதனாலதான் இந்த விஷயத்தை உலக பெண்கள் தினத்தை யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, கட்டாயமாக கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்கள் கட்டாயமாக கொண்டாடணும். இன்றைக்கு 2015 சர்வேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப 940 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இன்னும் முழுமையான வளர்ச்சி கிடையாது. அப்ப அதனாலதான் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்போம் என்ற திட்டத்தை நம்முடைய நடுவண் அரசாங்கம் இங்க கொண்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி கடலூர் மாவட்டத்துல செய்துட்டு இருக்காங்க. அப்பொழுது தயவு செய்து பெண் குழந்தைகளை பொதுவா என்ன காரணம்னா, இந்த பெண் குழந்தைகளை அதிகம் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளை அதிகம் நேசிப்பது ஆண்கள் அல்ல, பெண்கள் தான். என்ன சொல்றாங்க இது எனக்கு கடைசி வரி கஞ்சி ஊத்துற புள்ள, அடுத்து என்னது நான் செத்தா கொல்லி போடுற புள்ள, அது என்னது என் குடும்பத்துக்கு எனக்கு வாரிசு வேணும். ஒரு காலம் வரையும் நம்முடைய மரபு என்னன்னா, இந்திய மரபு என்னன்னா பெண் வழி சமூகம். அந்த பெண் வழி சமூகத்தை தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குலதெய்வம் கூட என்ன இருக்கும், மாரியாத்தா காளியாத்தா தான் இருக்கும். அதெல்லாம இப்படின்னு சொல்லிட்டு பெண் வழி சமூகம் தான். அதுக்கு அடுத்தபடியாக நதிகளை என்ன பண்ணலாம், பெண்களா வச்சிருந்தான். அதுக்கு அடுத்து நாட்டை கூட என்ன பண்ணா, ஒரு தாயோட தான் ஒப்பிட்டான், தந்தை நாடுன்னு சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சமூகத்தில் ஒரு சிலருடைய படையெடுப்பின் காரணமாக என்னது அந்த சமூகம் என்னது ஆண் வழி சமூகமாக மாறுகின்றது. அந்த ஆண் வழி சமூகமாக மாறுவதனுடைய விளைவின் காரணமாகத்தான் ஆணாதிக்க மனோபாவம் வருது. அந்த ஆணாதிக்க மனோபாவத்துடைய தாக்கம் நம்ம எப்படி வெளிப்படுதுன்னா, ஒரு நம்முடைய குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து கூட ஆரம்பிப்போம். நம்ம வீட்டுல 2 முட்டை அவிப்போம். நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை புள்ள 2 பொம்பளை புள்ள இருக்குதுன்னா, பொம்பளை பிள்ளைக்கு 1 முட்டையை 2 கட் பண்ணி ஆளுக்கு பாரு, கொல்லி போடுற பிள்ளைக்கு என்ன 100 முட்டை கொடுத்துட்டு. அப்ப இந்த குழந்தை என்ன பண்றாரு, சின்ன வயசுல இருந்து பற்றாக்குறையோடய வளர்க்கலாம். இந்த பற்றாக்குறையோட வளரும் போது ஒரு இளம் வயதில் ஒருத்தர் எவன் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துட்டு வராளோ அவள அந்த பெண்ணால மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆணாதிக்க மனோபாவத்தினுடைய ஒரு துளி இது. படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, என்ன நீ 1-12 வரையும் படிச்சது போதும், 1 படிக்கிறான் போ, என் கையில வயிற்று இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்றால என்ன வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, சொல்றமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னது இருக்க சுத்தமா மாறிடுச்சு. நீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லயும், இந்த துறைதான் அந்த துறைதான் கிடையாது, ஆனால் குறிப்பா இன்னும் சொல்றேன், ஆண்களை விட நேர்த்தியாகவும் நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் யாரு, ஆண்களை விட பெண்கள் தான்.
மளிகை கடையில கூட என்ன பண்றான், ஆம்பளை கேட்டா வேலை இல்லைன்றான். துணி கடையில கூட என்ன இல்லையா வேலை, என்ன பண்றான், பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும், பொறுப்பா அங்கேயே இருக்கான். இவன் என்ன பண்ணுவான்? அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு எல்லா துறைகளிலும், விண்வெளி துறையா இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சார்புல பாத்தீங்கன்னா இன்னும் அடிமைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதை நம்ம என்ன பண்ண கூடாது, முடியாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, குறிப்பாக எல்லா குழந்தையும் சமமான குழந்தைன்ற மனோபாவம் நமக்கு எப்ப வரும்? இப்பதான் எவனும் கொல்லி போறது இல்லைங்க, முனிசிபாலிட்டியில கொண்டு போய் விட்டுறான்னு வச்சுங்க, அவன் பட்டு போடுறான். அப்ப ஆக்சுவலா கொல்லி போடுற பிள்ளை யாரு அங்க இருக்கிறாரு? எல்லாருக்கும் நமக்கு கொல்லி போடுற பிள்ளை யாரு? அங்க ஒருத்தர் இருக்காரு சுவிட்ச் போடுற புள்ள, கொல்லி போடுற புள்ளன்னு சொல்லக்கூடாது, சுவிட்ச் போடுற புள்ள. இன்றைக்கு நிலைமை காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே நம்ம போடணும். அந்த பெண்கள் பொதுவாக யானையினுடைய பலம் தானே, யானைக்கு தெரியாது. அதே மாதிரிதான் பெண்களுடைய பலம்ன்றது பெண்களால அறிய தெரியாது. நம்ம தான் ஏத்தி விட்டுருமே, இந்த பிள்ளைங்களை ஆம்பளைங்களை விட அவங்க தாங்க பராமரிப்பாங்க, பெண்களால மட்டும்தாங்க முடியும். சமைக்கிறது என்ன அது அவங்களை விட உண்மையிலேங்க, இயற்கை பெண்களை சமைக்கிறதுக்கு தாங்க படைச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நாங்க வந்து உசுப்பேத்தி உசுப்பேத்தி விட்டு உங்களை இன்னும் அடிமைத்தனமாகத்தான் வைத்திருக்கின்றோம். நம்ம என்ன சொல்றோம், உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலைக்கு போறது புருஷ லட்சணம் ஆன்றா. அது கிடையாது, நீ நிலைமை மாறி போச்சு. அதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய கையில இருக்கக்கூடிய குழம்பு கரண்டியை பிடுங்கி விட்டு அவர்கள் கையில் புத்தகத்தை கூறினார். அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் வந்து அரசினுடைய உயர் பதவியாக இருக்கட்டும், தனியார் துறையினுடைய உயர் பதவியாக இருக்கட்டும், இந்த நிலைமை அடி அமைவதற்கு காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரல. அப்படிப்பட்ட இன்றைக்கு இன்னும் குறிப்பா சொன்ன பேசும்போது சொன்னாங்கல்ல பெண்கள், அஞ்சலி அம்மான்னு சொல்லிட்டு இந்த மண்ணின் மகள், கடலூர் மாவட்டத்துடைய மண்ணின் மகளாக இருந்து நம்முடைய மகாத்மா காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலைக்காக போராடிய அஞ்சலி அம்மாள் பிறந்த ஊர் இது. அப்படிப்பட்ட எண்ணற்ற இன்னும் குறிப்பாக நம்ம மாவட்டத்துடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்முடைய உடனே சொன்னாங்க, தமிழக அரசு இரண்டாம் தலைநகராக மதுரையை மாத்திரம் திருச்சியை மாத்திரம்னாங்க. இந்த மண் எதுனா தென்னிந்தியாவின் தலைநகரமாக இருந்த மாவட்டம். எதுக்கு தென்னிந்தியாவிற்கே? ராபர்ட் கிளைவ் அவருடைய கட்டப்பட்ட கட்டடத்தில் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய முகாம் அலுவலகம் இன்றைக்கும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றது. எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு அடுத்தபடி எல்லா சோழராஜ்யம் எல்லா ராஜ்யம் அப்படிப்பட்ட நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் குறிப்பாக முன்மாதிரியாக வாலறிவன் சொல்லிட்டு முன்னாடி ஒரு பேர் ஒரு மறந்துட்ட, வில்வித்தையில் இன்றைக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாலறிவன் சொல்லிட்டு இளவேணி வாலறிவன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்கு அதை போல எதற்காக சொல்றேன், இந்த அளவுக்கு இன்னும் குறிப்பா பெண்களுக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு விஷயம், தமிழகத்திலேயே அதிகப்படியாக குடிசைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் எது பாத்தீங்கன்னா அந்த கடலூர் மாவட்டம். அதுக்கு அடுத்தபடியா 10th 12th ரிசல்ட் வரும், எப்படியாவது 31வது இடத்துக்கு வந்துட மாட்டோமா? நமக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு போட்டி வரும், என்னது யார் கடைசியில வந்துடக்கூடாதுன்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா? ஏனென்றால் இது ஒரு இது காரணம். அதே நேரத்தில் நம்ம தமிழகம் வந்து தமிழகத்துல கடலூர் மாவட்டம் முன்னணியில ஒரு துறையில இருக்குது. என்னன்னா டாஸ்மாக் விற்பனையில மது விற்பனையில யாரு ஃபர்ஸ்ட் போட்டி போட்டுப்போம், நம்மளும் கடலூர் மாவட்டம் விழுப்புரமும் போட்டி போட்டுப்போம், நான் தான் வருவேன், நீ என்கிட்ட இருந்து போன பையன் தான் சொல்லிட்டு. இந்த உயர்வின் காரணமாகத்தான் இந்த 31-32வது இடத்துக்கு வரோம். இது சமூக காரணம். சமூக காரணத்தை ஆண்கள் கையில் எடுத்தாங்க செயலையும் பெண்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் அது வெற்றி அடையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பா அதுதான் சொல்றேன், பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் நான் இன்னும் என்னுடைய துறையை கொஞ்சோட நான் பேசணும்ல, என் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, ஒரே ஒரு பொதுவா ஹெச்ஐவி மாவட்ட எழுத்தடுப்பு கட்டுப்பாட்டு அலகினுடைய மாவட்ட மேற்பார்வையாளராக இருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல
उद्धि अन सहोद
மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த ஐயா வேலுமணி ஐயா அவர்களுக்கும் இளந்தளிர் அமைப்பு அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஆணிவேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சாயிரம் ஐயா இன்னொன்னு எங்களுடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக சண்முகம் சார் இப்போ ஒரு சார் சொன்னாங்க நான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பெண்களுக்கான உரிமைதான் அடுத்தது ஒரு தூய்மை கிரீன் அண்ட் கிளீன் இது ரெண்டுமே நமக்கு தேவையான இந்த நிலைமையில அந்த கிரீன்காக ஒரு முயற்சியை நாங்க செய்யணும் அப்படிங்கறது இது ஒரு சாதாரணமா ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்ன ஒரு நான் வந்து ஒரு கிராமத்துல ஒரே ஒரு பொண்ணா அப்பா அம்மா வந்து 12 ஆண்டுகள் உங்களுக்கு குழந்தை இல்லாம ஒரு பெண்ணா பிறந்து 21 வயசுலயே நான் என்னோட பிஎஸ்சி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு என்னோட குடும்ப சூழல் காரணமா திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு 10 வருஷம் வந்து படிப்புக்கு எனக்கு தொடர்பே இல்லை ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு ஏதோ ஒரு குத்திக்கிட்டே இருந்துச்சு எப்படின்னா ஐயோ இப்படி போயிடுச்சு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அவங்கள வளர்த்துட்டோம் ஆனா நம்மளுடைய எல்லை என்ன நம்ம இது மட்டுமா நம்ம வாழ்க்கை இதுன்னு ஒரு அரிச்சுக்கிட்டே இருந்தது மனசை அதுக்கப்புறம் தான் என்னோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு தேர்ட் இயர் அதை நான் கம்ப்ளீட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜுக்கு போய் பார்த்தா அதை முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க 10 வருஷம் கேப்ல வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தனியார் பள்ளிக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு பிடெக் முடிச்சேன் அப்புறம் பிஎட் முடிச்சேன் அப்புறம் எம்ஏ படிச்சு முடிச்சேன் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சில இலக்கிய என்னுடைய அன்பிற்குரிய பேராசிரியர் குழந்தை வேலை நிறைய எனக்கு அறிமுகமாகி இலக்கிய துறையில் எனக்கு வந்து அறிமுகம் கட்டி கொடுத்தாங்க அந்த வகையில் எனக்கு அறிமுகமானவர் தான் பெருமதிப்பிற்குரிய ஐயா வேலுமணி ஐயா அவர்கள் அப்ப இலக்கிய பயணம்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்னுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தா நான் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இன்றைய தொலைக்காட்சிகளே நம்ம உள்ளூர் தொலைக்காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா என்னோட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் அதுல நம்ம பள்ளி குழந்தைகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பிள்ளைங்களை வச்சு பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலையை கடக்கும் பொழுதுதான் ஒரு ஆசிரியர் தனியார் பள்ளியை நான் ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக பணி புரிந்து கொண்டிருக்கேன் அப்போ 9வது வகுப்புக்கு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் பசங்கள்கிட்ட நீர் மேலாண்மை அந்த பாடத்தை நடத்தும் பொழுது தண்ணீர் சேகரிப்பு மழைநீர் பாதுகாப்பு நம்ம வந்து எப்படி வளங்களை காக்கணும் இதை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது எதேச்சியா சொன்னது ஏன் உங்களோட பிறந்த நாள்லாம் ஒரு மரக்கன்று நடலாமே நீங்க என்ன பண்ணுங்க உங்க மரக்கன்று நட்டு அந்த போட்டோவை எடுத்து எனக்கு அனுப்புங்க நான் வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டு உடனே பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்த பிள்ளைங்க அப்படியே நான் வந்து ஒரு 5 வகுப்புகளுக்கு போகும்போதெல்லாம் இந்த செய்தியை சொல்ல எல்லா பிள்ளைங்களுமே மரக்கன்று நட்டு நட்டு ஒரு மாசத்துக்குள்ளேயே 80 பிள்ளைங்க 80 மரக்கன்றுகள் நட்டு எனக்கு படம் அனுப்பிட்டாங்க எனக்கு அது அப்பதான் யோசனை வந்தது ஏன் இதை வந்து இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எல்லாமே இதை ஒரு அமைப்பா உருவாக்கணும்னா நம்மளால ஒரு ஓரளவுக்கு எல்லா பள்ளிகளையும் இதை கொண்டு போலாமே அப்படிங்கிறதுதான் அத அப்படி இப்படி விசாரிச்சு எனக்கு வந்து ஐயாவோட தொடர்பு கொடுத்தாங்க நம்ம சாயிரம் ஐயாவோட தொடர்பு ஏற்படுத்து யாருன்னு என்னையும் தெரியும் ஐயாவை எனக்கு தெரியாது என்ன ஐயாவுக்கு தெரியாது நான் சொன்னது ஐயா இந்த மாதிரி குழந்தைங்களை மரக்கன்றுகள் நடக்கூடிய வகையில் தூண்ட வேண்டும் பள்ளி குழந்தைகளின் மனதில் நாம் போடுகின்ற விதைதான் விருட்சமாகி இன்றைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலம் சேர்க்கும் என்ற வகையில் நாம் இந்த செயலை முன்னெடுப்போம் அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஐயா முன்ன வந்து எனக்கு அதுக்கான வழிமுறைகள் காட்டி கொடுத்தாங்க அப்புறம் இளந்தையனுடைய அமைப்பின் தலைவர் முரளி சார் வந்து அவங்க தலைவராக இருக்காங்க நான் செயலாளர் சார் வந்து ஒருங்கிணைப்பாளர் சார் வந்து ஆலோசகராக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒவ்வொரு பணிகளுக்கும் சென்று 10 மரக்கன்றுகள் மட்டுமே கொடுப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 மரக்கன்று நட்டோம் 500 மரக்கன்று இது வந்து அன்றைய செய்திக்கு மட்டும் நல்லா இருக்கும் ஆனா நாம் நடப்படுகின்ற அந்த மரக்கன்றுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் 10 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு 30 பத்திரம் ஒண்ணு கொடுப்போம் அந்த பிள்ளைங்க வந்து நாங்க இந்த மரக்கன்றை நட்டு உங்களுக்கு வளர்த்து கொடுப்போம் அப்போ ஒரு 6 அடிக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு பரிசளிப்போம் ரெண்டு பேருமே கையெழுத்திட்டு அந்த பசங்களுக்கு அதை கொடுத்து இப்ப அப்படியாக 12 பள்ளிகள் 2 கல்லூரிகள் என ஒரு 1.5 வருஷம் ஆகுது எங்களோட அமைப்பு ஆரம்பிச்சு இதை ஒரு 800 மரக்கன்றுகள் இன்று எங்களால் நடப்பட்ட மரக்கன்றுகள் இன்று கடலூரில் பள்ளிகளில் சென்று வளர்த்துக் கொண்டிருக்கின்றன
கைவிதி நம்ம செத்துட்டா கூட நமக்கு பட்டன் போடுறதுக்கு தான் ஆள் இருக்குதுன்ட்டு. ஒரு பெண்ணா நிறைய அடிகள் நான் பட்ட அடிகள் நிறைய இருக்கு. அது வந்து ஒரு சிலத சொல்ல முடியும், ஒரு சிலத நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னுடைய மன பலம் வந்து ஒரு காரணம், சரிங்களா? அப்ப அந்த வகையில ஒரு இரண்டு நிமிடம் நேரம் ஆகிற காரணத்தினால ஒரே ஒரு பெண் குழந்தைன்னா எங்க அப்பாவை வந்து அடிக்கடி சொல்றாங்க, 12 வருஷம் குழந்தை இருக்கிறதுனால எங்க அம்மா மலடிமாட்டு அந்த மாதிரியான சில காயங்கள் பட்டவங்க. பெண்ணாப்பு வந்து இதனால அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கொள்ளி வைக்க கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2012 என்னோட தந்தைக்கு புற்றுநோய் வந்துச்சு. அப்பாவுக்கு ஒரு 3 வருட காலம் கூடவே இருந்து அவ்வளவு பார்த்து 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 அப்பாவை நல்லடக்கம் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கடைசி நேரத்துல அந்த கட்டியெல்லாம் பார்த்து கட்டி பெருசாயிடுச்சு. அவங்க புகையில போடுறாங்க விவசாயத்துல வேலை செய்யும் போது அதை போட்டு பழகமாய் மத்த எதை கெட்ட பழகும் கிடையாது. உருகே நல்லது செய்த ஒரு மனிதர். அப்படியே அந்த கட்டியில இருந்து புழுவெல்லாம் வந்துச்சு. அந்த நிலைமையில மக்களா பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் தொலைச்சி மருந்துட்டு கடைசி அவங்களுடைய பயணத்தை வந்து கொண்டு போய் நானே கொள்ளி வச்சு 16 நாள் விரதம் இருந்து நல்ல முறையில காரியத்தை முடிச்சுட்டு. அடுத்தது இப்போ இந்த ஆண்டிலே என்னுடைய தாயோட உடல்நல குறைவானாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு கும்பிடுறது தெய்வம், சில தெய்வங்கள் நம்ம கண்ணு முன்னாலேயே இருப்பாங்க. அந்த வகையில இரு கரம் குவித்து ஒரு தெய்வமாக பாவித்து நம்ம சண்முகம் சார் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சார் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து நடக்க முடியல, படுக்கையில விழுந்துட்டாங்க. எங்க வீடு செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு. அம்மாவுக்கு கீழே இறங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். தூக்கி இறங்கிட்டு வர்றதுக்கு வழி இல்லை. சார் கிட்ட சொன்னோம், இருங்க மேடம் நான் வரேன், நான் வந்து பாத்துக்கிறேன். சார் நீங்க மட்டும் எப்படி சார் முடியும், நீங்க இருங்க மேடம் வரேன்ட்டு வந்தாங்க. அப்படியே வந்து தோல்ல சுமந்துட்டாங்க சரிங்களா. அம்மாவை வந்து இப்படி படுக்க வச்சுட்டு மேல அந்த 2வது மாடியில இருந்து கீழே இறங்கிட்டு வந்து 3 முறை அதை போலவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வீட்டுல கொண்டு வந்தாங்க. குளத்துக்கு தேசிய விருது என்ன விருது வந்து இது வந்து அங்கீகாரம் தான். ஆனா மனதளவுல சொல்றேன், இந்த தெய்வம் இந்த குடும்பம் என்றைக்கும் தழைத்து ஓங்கி இந்த சமுதாயத்திற்கு வளர்ந்து தரக்கூடியதாக இருக்கணும். இது ஒரு சார சொன்ன மாதிரி காலத்தினால் செய்த அந்த உதவிக்கு நான் நன்றி கடன். அப்படி நம்ம வந்து ஒரு பெண்களாக நம்மளால எந்த கடனையும் நான் வந்து அம்மாவுக்கு மருத்துவமனையில் காட்டி காய் வரைக்கும் சார் கூட தான் வந்தாங்க. அம்மாவுக்கும் அந்த கடனை செஞ்சு நான் தான் கொள்ளி வச்சேன். நானே என் வந்து விரதம் இருந்து நல்லபடியா முடிச்சுட்டு வந்து ஒரு பெற்றோருக்கு நல்ல மகளாக என்னுடைய கணவர் வந்து மிக ரொம்ப ரொம்ப நல்லவர். என்ன அது என்ன சொல்றது, என் கணவர் ரொம்ப நல்லவர்னு நான் தெய்வமா சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கணவர். இன்னைக்கு வந்து சவுதியில இருக்கிறாங்க, கூட தூரத்துல இருக்கிறாரு. நமக்கு வந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், அவருக்கு மன மகிழ்ச்சியா நம்ம வேலை செய்யணும்ட்டு நான் செய்கிற எல்லா படிகளையுமே அவங்கள்ட்ட சொல்லுவேன். அவங்களும் வந்து என்னை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆரம்பத்துல அந்த இது கிடையாது, எனக்கு அனுமதி கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை புரிய வச்சு நான் நல்லது செய்ய விரும்புறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் வந்துட்டேன். வளர வளர குழந்தைகளுக்கு என்னன்னா அம்மா அப்பா விட்டுட்டு போறாங்க எங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த இளந்தலை இருக்கிற அமைப்போட மூலமாக மரக்கன்றுகள் நடுவதோடு அன்னை சக்தியா ஆதரவச்ச இல்ல குழந்தைகள் நமது அரசு காப்பாக்கம் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு இளந்தறிய சார்பில் ஒரு 4-5 முறை என்னென்னலாம் முடியுமோ, யார் யார்கிட்ட எல்லாம் ஒரு ஸ்பான்சர் கேட்டு வாங்க முடியுமோ, அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைனாலும் போன் பண்ணுவாங்க. உடனே நாங்க போயிட்டு எங்களால முடிஞ்சதை அந்த குழந்தைங்களுக்கு நாங்க செய்துட்டு இருக்கிறோம். அப்பதான் என் பொண்ணு நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் சார், இந்த கடைசியா எங்கிட்ட கேட்டது 55 குழந்தைங்க அரசு தேர்வு எழுத இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கு பெண்ணை வாங்கி கொடுக்க முடியுமாட்டேன், இந்த மகளிர் தினம் நாங்க அங்க கொண்டாடணும். உடனே நான் இது எல்லாருக்கும் ஒருத்தவங்கிட்ட கேட்டா கஷ்டமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட கொஞ்சம் நமக்கு உதவுறவங்கள்ட்ட சார் ஒரு 10 பேர்னாவா நீங்களா வாங்கிடுவாங்க, நீங்களே கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை ஆசீர்வதிச்சு உங்களோட பிளஸிங்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. யாருமே எனக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அதுவே கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நான் வைத்திருக்க கிழமையால வச்சிருக்கிற நம்பிக்கை அங்க எல்லாருமே ஊத்திட்டாங்க. 55 பேரா கேட்டாங்க, ஆனா 60 பேரா வாங்கிட்டு அங்க சார் எல்லாம் வந்துட்டேன். அப்ப என்னுடைய மகள் என்ன பார்த்து சொன்னது, அம்மா கடவுள் வந்து உன்னை படைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆயா தாத்தா வந்து உன்னை பார்த்து அவங்களுக்கு தெரியாது கிராமத்துல நான் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எந்த விஷயமும் தெரியாது, ஆனா அவங்க மேல இருந்துட்டு உன்னை ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் எதுக்கு, இது எல்லாம் என்ன பத்தி ஏன் சொல்றேன்னா மேடம், நான் யாரு என்று யோசிக்கும் போது ஒரு பெண்ணாக நம்மளால முடியாதது ஒன்றுமில்லை. சார் சொன்ன மாதிரி நம்மள்ட்ட ஒரு செயலை கொடுத்துட்டோம்னா நம்மளால குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி நம்மால் சிறந்த ஒரு எதை முன்னெடுத்தாலும் சிறந்த ஆளுமையோடு செய்யக்கூடிய சக்தி நம்மிடத்தில் உள்ளது. பெண்கள் தினத்தில் பிரான்ஸ் நாட்டுல
சிறப்ப
சிறப்பா வளர்த்திருந்தான்னா அரசியே கொற்கை முத்து தான் போட்டிருந்தா, இவ மாணிக்கப்பரல் போட்டிருந்தா. அத இந்த அம்மா குடுக்குது, அந்த பூமுட்ட சரியா போய் நிக்கணுமா இல்லையா? இலக்கியக்காரர்களின் முகத்துதி பாடும் சமூகத்தில் எங்கே பாரதி? தன்னை நீங்கிய காரணத்தால் வெண்தணலில் இட்டு வெண் சாமரம் வீசும் சீதாராமன் கதை பேசும் சமூகத்தில் எங்கே பாரதி? இதிகாச கதைகள் இனிமையாய் பேசி பெண்களை இடித்து புறம் பேசும் சமூகத்தில் எங்கே பாரதி? பெண்ணின் சாதனையை வெல்ல வேண்டுமா, திறமையை முடக்க வேண்டுமா? ஆணி வேரினை ஆட்டம் காண செய்ய ஒரு வார்த்தை போதும், சபை நாகரிகம் கருதி அதை சொல்ல ஒரு வார்த்தை போதும், புரட்டியில் அடிக்கும் சமூகத்தில் எங்கே பாரதி? பெண்ணியம் என்பதை தவறாக கற்று தரிகெட்டு தடம் மாறி விளம்பர வெளிச்சத்தில் பறையடித்து பெருமை பேசும் சமூகத்தில் எங்கே பாரதி? வீணர்களின் மத்தியில் விடுதலை தேடும் பெண் சமூகத்தில் நானும் தேடுகின்றேன், எங்கே பாரதி? இறுதியாக, மாடு பெண் கன்று ஈனுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பெண் சிசு கொலை பத்தி சொன்னாங்கல்ல, ஆனா நாம நம்மளுக்கு விருப்பம், எனக்கு ஆணா இருந்தாலும் என்ன பொண்ணா இருந்தாலும் என்ன, எல்லாமே நம்ம குழந்தை தான். நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ள வந்தோடனே நமக்கு ஆயிரம் கனவுகள் அப்படியே ரெக்க கட்டி முளைக்கும். எந்த அம்மாவும் துணிஞ்சு கொலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டான். அது எங்க இருந்து வருதுன்றத மட்டும்தான் நாம பாத்துக்கணும். நாம அதுக்கான முயற்சி எடுத்து நம்மளோட சமூகத்தை நாம வளர்த்து நல்லபடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பழைப்பாளர், அதாவது 20 ஆண்டு காலத்துக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க நல்லா சர்வீஸ் பண்றேன் எவ்வளவு வந்துருன்னு என்ன கூட்டி எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. ஆனா நான் போயிட்டு அந்த வேலை குடிக்கிறது வந்துச்சேன். அதாவது இன்னைக்கு அந்த இடத்துல இருந்தாக்கா இன்னைக்கு நான் வந்து ஒரு அரசு துறையில ரொம்ப ஒரு பெரிய இடத்துல போயிருப்பேன். இருந்தாலும் வந்து என்னுடைய சூழ்நிலை வந்து என்னன்னாக்கா, நம்ம சுயமா தொழில் செய்யணும், ஒருத்தவங்கிட்ட கைகேட்டு நிக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்ததால தனியா வந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு வேற மாதிரி தலை மாறி போயிடுச்சு அந்த ஒரு லைஃப். அந்த அளவுக்கு வந்து மத்தவங்க மேல அக்கறை உண்டு. யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சாங்கனாக்கா அவங்க வந்து இந்த சொசைட்டில மேல வரணும், அவங்க யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு அந்த தூய்மை பாரதம் என்ற ஒரு அந்த திட்டத்தின் மூலமாக கடலூர் மாவட்டம் முழுக்க சந்து குந்துகள் மூளை முழுக்கள் எல்லா இடத்துலயுமே வந்து குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் முறை வந்து தூய்மையா வச்சுக்கணும், வீட்டை தூய்மையா வச்சுக்கணும், தெருவ தூய்மையா வச்சுக்கணும், நம்ம ஊரை தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஓர இடத்துலதான் தெரு தெருவா கத்துறது, தெரு தெருவா பேசுறது, யாரா இருந்தாலும் பேசுறது, அதுதான் பேசி 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 விழிப்புணர்வை ஏற்படுத்தி செயல்பாடுகளே அதை செய்து கொண்டு பல நல்ல இளைஞர்களை பல நல்ல மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பாரத திட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அரசு வேலுமணி ஐயா அவர்கள் சமூக சமாதான முறை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தங்க மலர்களே, தங்கை மலர்களே, கார்த்திகை மாதங்களில் அகர்விளக்குகளை மிக அழகாக வரிசை வரிசையாக ஏற்றி வைப்பார்கள். 1000 தீபங்களை ஒரே நேரத்தில் பார்க்கிற போது எப்படி ஒரு மகிழ்ச்சி தோன்றுமோ அதை போல இங்கு 500 தீபங்களை ஏற்றுவதற்காக இங்கே ஒரு தீபாரணம் வந்திருக்கிறார்கள். தீபங்களை ஏற்றுவது என்பதுதான் வழக்கமாக இருக்கிறது இல்லையா? இப்படி ஒரு ஆலயமாக தீபங்கள் ஒளிவு சிந்த ஆலயமாக இந்த நேரி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயம் தொடர்ந்து மக்களுக்காக சேவையாற்றி எண்ணற்ற இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு நாட்டுக்கு உழைக்கிற நற்குடி மக்களை தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த நேரி வைக்கின்ற. அதனுடைய மாவட்ட அளவிலான உறுப்பினர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற கேரளாவில் இருந்து உழைக்கிற சேரன் நாட்டு இளைஞராக எங்களுக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய அர்த்தேஷ் மலைய அவர்களுக்கு இந்த கடலூர் மாவட்ட நேரத்திலும் இதற்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இந்த இளைஞர்களையும் இந்த யுவதிகளையும் அழைத்து இங்கே கொடுக்க வேண்டியது பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்ச்சியோடு இந்த தேர்தல் நேரம் தள்ளி போட்டு விடலாம் என்று கூட இருந்து விடலாம், ஆனால் கிடைக்க ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்முடைய இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவராக இருக்கிறார் நம்முடைய அற்புதமான நமக்கு எடுத்திருக்கிற ஒரு
காலத்தின் வரமாக நமக்கு காட்சியளிக்கிறார் நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். எண்ணற்ற தாவரங்கள் இங்கும் செழித்து வளர்ந்திருந்தால் அதுக்கெல்லாம் இவருடைய சாய்ராம் ஐயா அவருடைய சாய்ந்து அமர்ந்திருக்கிற அந்த நயனமே அவருடைய ஒரு பெரிய எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு கருத்தாளமை அந்த யாருக்கு எல்லாம் வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு தேவைப்படப்பட்ட ஒரு மாவட்டம். இங்கே ஒவ்வொருத்தரையும் இங்கு சொல்வதற்கு ஒரு வரலாறு இருக்கிறார். இந்த 50 பேரும் எனக்கு தெரியும், இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் இங்கு ஒரு வரலாறு சொல்லி குடிக்க வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக தொடங்குவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொரு ஒரு உள்ளத்திலும் இருக்கிற ஒரு 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 குறிக்கோள் என்னவென்றால் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். வாழ்வது ஒருமுறை வாழ்த்திட்டும் தலைமுறை என்கின்ற அளவில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏதோ வெந்தது சென்றால் வெளிவந்தால் செத்து போவோம் என்கின்ற ஆடுபாடுகளை போல வாழ்ந்துவிட்டு வாழ்வதல்ல மனிதர்களுடைய அவை பாட்டி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அரிது அறிந்து மாநாய் படத்தில் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே நடைபெறுகிற இந்த மகளிர் தினத்திற்கு ஒரு மாபெரும் இந்த அரங்கத்தை ஒளி வீசுகின்ற ஒரு ரத்தினக்கல்லாக எனக்கு தெரிகின்ற ஒரே ஒரு தேவதை என் கண் முன்னால் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை இங்கு இருக்கிறார். அவரை அழைத்து நாம் அனைவரும் பாராட்ட வேண்டியிருக்கிறது. என்னுடைய அருமை குழந்தை ஏஞ்சல் அவர்களுக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏஞ்சல் என்கிற ஒரு குழந்தை தான் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்ணை உங்களுக்கு தெரியாது. அன்பு கரவு எழுப்பி ஏஞ்சல் கடவுளின் கௌரவம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் கௌரவம் மட்டுமல்ல, இந்தியாவின் கௌரவமாக ஒரு மிகப்பெரிய பன்முக ஆளுமை நிறைந்த ஒரு அற்புதமான பெண்மண் குழந்தை பெண் தேவதை. என்னுடைய மகளுடைய வகுப்பறை தோழி, என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய மகளை பார்ப்பதை போலவே இருக்கிறது. இந்த இந்த சின்ன குழந்தையா இருக்கும் தோழி போட்டுக்கொண்ட அந்த அம்மையார் இந்த குழந்தைக்காக அதுக்கு அதனுடைய உடல்நலம் மிகவும் பாதித்திருந்தது. இந்த நோய் வந்து இந்த குழந்தை எத்தனை நாள் வாடுமோ என்றெல்லாம் நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு மருத்துவராக தேடி தேடி இந்த குழந்தை அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குரோபதி பெரிய சினிமா நடந்து கொண்டிருக்கிறது, தொடர் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அந்த கால் மேல கால் போட்டு அப்படியே அந்த அம்மா இவர் போயிட்டு அப்படின்னு உட்கார்ந்து ஸ்டைல் கடமுறையா கௌரவம் பார்த்தா நம்ம ஏஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு எத்தனை எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பா தேர்வு செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு உலகத்தில் இருக்கிற 300 நாடுகளுக்கு தெரிந்த அளவிலே ஒரு மிகப்பெரிய காணொலி காட்சி இந்திய உலகம் முழுவதும் தன்னுடைய பணியாற்ற நிகழ்ச்சி நம்முடைய கடலூருடைய செல்வங்கள் பெரிய அளவிலே பேரு புகழும் சீரும் சிறப்பு பெற்று நிமிர்ந்து இருக்கிற ஒரு பெண் ஆளுமையாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு இளம் யுவதியாக இளம் தேவதையாக குட்டி தேவதை குழந்தை தேவதை உங்களே நீங்கள் கெட்டிக்கார பெண்மணி மேலும் மேலும் ஆள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்க ஒவ்வொரு நாளைக்கு இந்த குழந்தை மாதிரி நம்முடைய குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க தேவர்களே அடிப்படி சிறைக்குள்ளே ஆயுள் கைதிகளாய் பெண்கள் மீண்டும் காலத்தில் அடைத்து வைக்கப்பட்டு கிடந்தார். இன்றைக்கு உசலம்பட்டி போன்ற பகுதிகளிலே பெண் குழந்தைகள் பிறந்தாலே நெஞ்சு குழிக்குள்ளே எலும்புகளை வைத்து அழுத்தி விடுவதும் கள்ளிப்பால்களை விட்டு கழுத்தை திருகிவிடுவதுமாக நடந்து வருகிற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் நிலத்தில் இருந்தது. இன்று இருக்கிற நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏன் இங்கே நாம் பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருக்கிறது? நேரிய வைக்கிறதா என்று நாம் ஏன் மகளிர் தினத்தை கடவுளில் கொண்டாட வேண்டியிருக்கிறது என்பதை கதிரன் அவர் மிக அழகாக சொன்னார். அன்றுக்கிடையவர்களே, பெண் குழந்தைகளின் பிறப்பு சதவீதம் கம்மியாகிக் கொண்டிருக்கிறது, வாக்களிக்கிற சதவீதம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த வாங்குவதற்கு நம்மிடம் ஏதோ குறை இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய சமூக ஆய்வாளர்கள் சொல்கிறார். எல்லாமே ஸ்கேன் பண்ணி கருவிலேயே குழந்தை அபார்ஷன் பண்ணிடுறது. ஏன்னா பெண் குழந்தை வேணாம் என்பதை யாருமே முடிவெடுக்கிறார்கள். ஆணவ பெண்ணோ முடிவெடுக்காமல் ஒரு ஒரு கருத்தியல் முடிவு பண்ணுகிறது. மாமியார் முடிவு பண்றாரா, மாமனார் முடிவு பண்றாரா, இல்ல வீட்டுக்காரர் முடிவு பண்றாரா, வீட்டுக்காரி முடிவு பண்றாரா, இல்ல சமூகத்தில் நிறைவு வருகின்ற ஒரு கருத்தியல். பெண் குழந்தை என்றால் வேண்டாம் என்றால் அது வளர்ச்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது யார் விட்டு கொண்டிருக்கே அவன் பாய்க்க வாய்க்கால அங்க போய் போய் பாயப்படுவது நான் வளர்த்து விட்டு அது பண்ணி யாருக்கும் சமர்ச்சி பண்ணுவது. அதுவே ஏன் இப்ப நம்மளை கஷ்டப்படுவோம், இப்ப வயிற்றுல அபாசம் பண்ணிவிடுவோம் என்கிற குழந்தை மருத்துவமனையிலிருந்து நான் ஆவணப்பள்ள போனதுக்கு சந்தோஷமா சொல்லுவோம். ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் அதே குழந்தை அதே எக்ஸ் பெண்கள்
பால் வேறுபாடு வேறுபடுமே இல்லை. மூன்று கிலோ சமைப்பதாக கொடுக்கிற போது எல்லோருக்கும் சரியாக தன் ஐக்கு வேலை செய்கிறது. சரியாக மறுத்துக்கொண்டால் நான் மாமனம் என்பது சமமானது என்பதை நான் மறுத்து வருகிறேன். அன்பிற்கிறவர்களே, பெண்கள் என்பவர்கள் அடிமையாக்கப்பட்டது என்பது ஒரு வரலாறு. சகோதரி கூட நாம சொல்லுகிற போதெல்லாம் நிறைய விஷயங்களை சிலப்பதிகாரத்தில் விவரம் சொல்லிட்டு இருந்தாங்க. தன்னுடைய மாதவி வீட்டுக்கு முதன் முதலாக கோவலன் போகிற போதே அந்த சிலம்பை கழட்டி கொடுப்பதற்கு முன்னால் செருப்பை கழட்டி ஒன்று கொடுத்திருந்தால் சிலப்பதிகாரம் இருந்திருக்காது என்பதை நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும். செருப்பை கழட்டி கோவலன் முதலாளி கடை கழித்திருந்தால் நீ இப்போ எங்க போயிட்டு வர, தப்பா நடந்து போயிட்டு வர, போகக்கூடாது என்று சொல்லியிருந்தால் சிலம்பை கழட்டி கொடுப்பதற்கு முன்னால் செருப்பை கழட்டி கொடுத்திருந்தால் சிலப்பதிகாரம் இழந்த வடிவம் ஏன் அழிந்திருந்தது? ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பிக்கையே சார் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ரொம்ப நமக்கு மனசுல ஆழமா பதியற மாதிரியும் முடிந்த வரைக்கும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பேசுற எல்லா விஷயத்தையுமே பேசுறது ஈஸியா இருக்கா, செயல்படுத்துறது கடினம். ஆனா செயல்படுத்தினவங்க தான் சாதித்தவர்கள். அதனால இவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு வந்து நேரடி சிறப்பாக மூலமா நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர் மேடம் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க அவருடைய குடும்பமே காவல்துறையிலிருந்து மிகச்சிறப்பாக சேவையை இந்த சமுதாயத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த மலை தினத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மலையெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு எங்கெங்கெல்லாம் மது விற்கிறாங்களோ, அதாவது சட்ட விதிமுறைகளை மீறி மது விற்கிறவங்களா பிடிக்கிறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது, பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிறப்பு வினை திருமதி தீபா மேடம் அவர்களை சிறப்பு ஏற்றமா நான் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். மதிய வணக்கம் சொல்லணும். வணக்கம். அப்பதான் நீங்க நான் பேசினா கேப்பீங்கன்னு தோணும். ரொம்ப நேரம் அவர் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசுற நிறைய அர்த்தங்கள் இருந்தது. அவர் முதல்ல விட்டு இருந்தோம்னா நிறைய காதுல கேட்டுருக்கீங்க, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சோர்வாயிட்டீங்க. நான் கவனிச்சேன் இந்த விழாவை வந்து நடத்துற யோக நேரிவு கேந்திராக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு நேரிவு கேந்திராவுடைய ஸ்டூடெண்ட். முடிச்சதும் திருவண்ணாமலையில இருக்கும்பொழுது டைலரிங் கத்துக்கிட்டேன். நான் இதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் எல்லாரும். இப்ப இவரு இருக்காரு, இவர் சொல்லிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பெண்கள் வந்து எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் வந்து யாருக்குமே